கொரோனாங்கிறது புதிய வைரஸ், இதுக்கு தடுப்பு மருந்தும் கிடையாது, சிகிச்சைக்கான மருந்தும் கிடையாது. இதை நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நான் உங்கள் இனியமணி இளங்கோவன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது யாருக்குமே இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு தெரியாத வைரஸ். ஏன்னா 2003 இருந்து சார்ஸ், மெர்ஸ் இது போன்ற வைரஸ்கள் அனைத்துமே வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் கூட அது ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கு, COVID-19 சொல்லக்கூடிய இந்த வகை வைரஸ் ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த COVID-19 வைரஸுக்கான மருந்து, தடுப்பு மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. அதுக்கான சிகிச்சைக்கான மருந்தும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. மருந்து, தடுப்பு மருந்து அப்படின்னாக்கா வருவதை தடுப்பதற்கான ஒரு மருந்தாக அல்லது தடுப்பூசியாவோ அல்லது சொட்டு மருந்தாவோ ஏதோ ஒரு வகையில் போடக்கூடியது. இன்னொன்று சிகிச்சை, வந்துடுச்சுன்னாக்கா அதை எப்படி சிகிச்சை பண்ணுறது, அதற்கான மாத்திரையோ மருந்தோ ஊசியோ ஏதோ ஒன்று. இந்த மாதிரி உலக நாடுகள் அத்தனையும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த கொரோனா வைரஸை வந்து தடுப்பதற்கும் அதை சிகிச்சை செய்வதற்கும் மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுருக்கு. அது அமெரிக்காவாகட்டும் அல்லது பிரான்ஸ் ஆகட்டும் அல்லது இஸ்ரேல் ஆகட்டும் அல்லது ஈவன் சைனா ஆகட்டும், இது எல்லாமே போட்டி போட்டு எல்லாருமே அதை பற்றி முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. சோதனை கூடங்கள் படு வேகமாக சுழன்றுட்டுருக்கு. இந்தியாவிலும் இதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நிறைய பேர் வந்து அதற்கான ஆய்வுகளையும் செய்துகிட்டு இருக்கிறாங்க. பிரதமரும் அறிவிச்சிருக்கிறாரு, 100,000 ரூபாய் வந்து இந்த கண்டுபிடிப்புகளுக்கு நான் நிச்சயமாக தருவேன் அப்படின்னாரு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா 10 கோடி ரூபாய் கொடுக்கலாம், நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கலாம். யாருக்கு கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தையோ அல்லது சிகிச்சைக்கான மருந்தையோ முழுமையாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் என்னுடைய ஆலோசனையை நான் சொல்லுவேன். குறிப்பாக நம்ம கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் எந்த தடுப்பூசியும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம், உலக அளவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணிக்கை, பலி எண்ணிக்கையும் சரி அல்லது நம்ம இந்தியாவினுடைய பலி எண்ணிக்கையும் சரி கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா வெரி வெரி லெஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐசிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எல்லா நாடுகளையும் கடுமையாக தாக்கிய இந்த கொரோனா வைரஸ் ஆனது எப்படி இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவான இழப்புகளை ஏற்படுத்திச்சுன்னு அவங்களே அதிசயமாக பார்க்குறாங்க. ஸோ இதில் இருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, கொரோனா வைரஸுக்கான மருந்தை இது ஒருவேளை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகமே வியந்து நம்ம பார்க்கும். எப்படி பலி எண்ணிக்கை நம்ம குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத உலகம் இப்போ இன்றைக்கும் கூட ஆச்சரியமாக பார்க்குறாங்களோ, அதுபோல் இன்றைக்கு நம்ம மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலக நாடுகள் அத்தனையும் நம்மளை திரும்பி பார்க்கும். இதை ஏன் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்கான மேட்டர் நான் சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பலி எண்ணிக்கையோட தமிழ்நாடுனுடைய பலி எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேரிட்டிவாகவே எடுத்து பார்க்கலாம். உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய பலி எண்ணிக்கை இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருப்பதற்கு பல்வேறு ரீசன்ஸ் சொன்னாலும் கூட, இந்த தமிழ்நாட்டில் தரக்கூடிய நிலவேம்பு கஷாயம், இந்த மாதிரி கபசுர குடிநீர் இது போன்ற விஷயங்கள் இந்தியாவினுடைய பல பகுதிகளில் தரப்படலை. நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக தந்திருக்கோம், இதை நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே பல நோய்களுக்கும், டெங்கு காய்ச்சல் போன்ற பல நோய்களுக்கும் இந்த மாதிரி மருந்துகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது மாதிரி விஷயங்களை ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஊக்கப்படுத்தி அது மாதிரி நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது, ஏன் இந்த ஆராய்ச்சிகளை வந்து மெடிக்கல் அதாவது ஃபார்மசூட்டிக்கலாக நம்ம வந்து ஏன் இதை வந்து கொண்டு போகக்கூடாது, நம்ம இதே சித்தா மருந்து, மூலிகை மருந்து இப்படியே நம்ம யோசிக்கிறதை தவிர்த்து விட்டு இதை எப்படி ஃபார்மசூட்டிக்கலாக நம்ம அதை யோசிக்கலாம்னு சொல்லி சயின்டிஃபிக்காக அந்த ஆராய்ச்சியை கொண்டு போனால், அதை என்கரேஜ் பண்ணால், அதுக்கான ஃபண்டை ஒதுக்கினா, இந்திய அரசு அதற்கான முனைப்போடு செயல்பட்டதுன்னா டெஃபினட்டாக வந்து இதிலிருந்து ஏதாவது மருந்து கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள், பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை வரும். அதில் வந்து பாம்பை வந்து கீரி கொன்னுட்டு கீரி போய் தப்பிச்சு போய் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அறிஞ்சிட்டு வருமோ, அந்த மூலிகை எது அப்படிங்கிறது இதுவரைக்கும் இன்னும் சஸ்பென்ஸாகவே இருக்குது. அந்த கீரி வந்து சாகாமல், பாம்போட விஷத்தை எடுத்துக்கிட்டு சாகாமல் இருக்கணும்னா ஒரு மூலிகையை போய் கண்டுபிடிச்சி கொண்டு வரும், அதை சாப்பிட்டுடும், அதை வந்து ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூலிகை எது அப்படிங்கிறது அந்த கீரிக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷ கிருமி அல்லது வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமிக்கு ஒரு மருந்து இருக்கலாம், அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயங்களில் இருந்து கூட அது தயாரிக்கப்படலாம். இப்போ நம்ம எப்படி நம்ம தமிழர்கள் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் சாப்பிட்டாக்கா அறிவு நல்லா வளரும்னு சொல்லுவாங்க, சங்குப்பூனுடைய தூளை சாப்பிட்டாக்கா மறதி போகும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த காலத்து பாட்டி வைத்தியத்திலேருந்து இன்னமும் சொல்லுவாங்க, இதை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் அதை சயின்டிஃபிக்கை நோக்கி நகர்த்தும் அளவுக்கு நம்முடைய ஆராய்ச்சிகள் இது வரைக்கும் இல்லை.
சித்தாவை சித்தாவமாக மட்டுமே நம்ம பார்க்குறோம், அந்த மூலிகையை மூலிகையாக மட்டும் பார்க்குறோம். அப்படி பார்ப்பதை தவிர்த்து விட்டு அந்த மூலிகையிலேருந்து எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாக்கா அந்த பொருளை வந்து ஃபார்மசூட்டிக்கலாக மாற்றி அந்த ஃபார்மசூட்டிக்கலை எப்படி மருந்தாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம அமைச்சு கொடுத்தோம்னா நிச்சயமாக இதற்கான தடுப்பூசியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், இதற்கான சிகிச்சைக்கான மருந்து கண்டுபிடிக்க முடியும். இதை நிரூபித்திருக்கிறது இந்த நிலநம்பு குடிநீரும் கபசுர குடிநீரும் ஓரளவுக்காவது. இதை எப்படி என்கரேஜ் பண்ணால் முழுமையாக நம்மளால் வந்து அதை செஞ்சு ரீச் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா கொரோனாவுக்கு மருந்து இந்தியாவிலேயே ரெடி. நிச்சயமாக இந்தியாவில் ஒரு நாள் வந்து மருந்து கண்டுபிடிக்கப்படணும். உலகத்துக்கே இது ஒரு வியப்பான ஒரு நாடாக இது மாறணும். எப்படி பலி எண்ணிக்கையில் குறைச்சதோ அது மாதிரி மருந்து கண்டுபிடிச்ச ஒரு நாடாக இது புகழ் பெறணும் அப்படின்னு சொன்னாக்கா அடிப்படையில் பாரம்பரியத்தில் நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதை நம்ம இன்றைக்கு மாடர்ன் உலகத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி கொடுத்தோம்னாக்கா நிச்சயமாக இந்தியாவினுடைய கனவு, அதாவது மருந்து கண்டுபிடிக்கணுங்கிற கனவு நான் சொல்கிற வழியாக நிச்சயமாக அது நிறைவேறலாம். அடுத்த வீடியோவில் இந்தியா மருந்து கண்டுபிடிச்சிட்டா என்ன விதமான வியப்பூட்டும் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது, அந்த வீடியோவில் போட போகிறேன், நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவும்.